10 இந்த டேபிள்ல ஒரு 10 பேக் வைக்கிறேன். அதுக்கு பதிலா ஒரு சின்னதா ஒரு மூணு செங்கக்கல்ல வச்சு அது மேல நான் ஒரு பலகை வச்சு அது மேல வச்சேன்னா இப்ப கீழே தண்ணி தங்குற இடம் கம்மியாயிடுச்சா? ஸோ சேஃப் கார்ட் பண்ண ஹெச்டிபிஇ பேக் ஹை டென்சிட்டி பிளாஸ்டிக் பேக் அப்படி வச்சுருக்கேன். சரியா? ஸோ இந்த பேக்கோட லைஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேபி லைக் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ். முக்கியமாக தேவை என்ன? ஃபஸ்ட்டு மண் வேணும், அதுக்கடுத்து தேங்காய் நார், அதுக்கடுத்து சப்ளிமெண்டரி ஐட்டம் ஒன்று சொன்னோமா என்னது? உரம். உரம் வந்து இப்போ கமர்ஷியலாக நிறையா கிடைக்கும். மண் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணாக்க, ஏதோ ஒரு இதில் தனியாக இந்த பேக்லேயே ஸ்ட்ரைட்டாக போடாமல் ஏதோ ஒரு இதில் போட்டு, ஓகேவா, போட்டு இது மூணுத்தையும் நல்லா கலக்கணும். இதே கோயம்புத்தூரில் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பேர்டு இருந்தது. அந்த பேர்டு எங்கே இருந்ததுனாக்க, நம்ம ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த ரன்வேல 1876 ஒரு பேர்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம மைல் சைஸ்க்கு கிட்டத்தட்ட இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பேர்டு மொத்தமாக இந்தியாவில் அழிஞ்சு போச்சு. இப்போ ஆந்திராவில் ஒரு இடத்துல இருக்கு. சரியா? இந்த ஃபோட்டோகிராஃப் இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு பறவை நம்மளை சுற்றி இருந்தது, இன்னைக்கு இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரியும். மரம் மட்டுமே காடு இல்லை, செடி கொடி பூஞ்ச காளான்னு சொல்லுவோம். தெரியுமா காளான் பார்த்துருக்கீங்களா? பூஞ்சம் பார்த்துருக்கீங்களா? உங்க உணவு வச்சீங்கன்னா மேல அப்படி ஒரு சின்ன ஆடை மாதிரி பண்ணுவோம் இல்லையா? அதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு அண்டம், ஒரு காடு. சரி, குறுமரங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லும் போது அது கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது?